வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். பிரம்மச்சரிய சகோதரர்கள், மூன்றாவது நாளுக்கான இன்றைய வீடியோவில் சந்திக்கிறோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சகோதரர்கள் பலரும் பிரம்மச்சரிய நாட்களை முறையாக கவுண்டிங் வந்து கீழே போட்டுட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கீப் ஆன் அப்டேட்டிங்க சகோதரர்களே, ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் கீழே போடுற கமெண்ட்ஸை அந்த சகோதரர்களின் பெயரை பிடித்து மனதார நான் வாழ்த்திட்டு இருக்கேன். மூன்று நாள் வந்திருக்கோம், மூணு நாள் தான், ஈஸியா கடந்துடலாம் அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்துல உறுதியா வாங்க. இந்த முத்திரை பதித்தல் மாதிரி இந்த 90 நாள் சேலஞ்சை நிச்சயமாக வெற்றிகரமா கடந்தே தீருவோம். இது நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இறுதி வாய்ப்பு. இந்த பிரம்மச்சரிய பயணத்தை வெற்றிகரமா கடந்து நாம் அனைவரும் தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில், உயிர் சிவன் கோவிலில் நாம் அனைவரும் சந்திக்க போறோம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. எப்படி தீட்சைக்கு 48 நாள் கடந்து வரீங்களோ, இறைவனை பார்ப்பதற்கு 90 நாட்கள் கடந்து நீங்கள் அனைவரும் வர வேண்டும் அப்படின்னு நான் மனதார இறைவனையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த உறுதி ஆச்சுங்களா, நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல நம்மை வலிமையோடு அழைத்துட்டு போற இல்லாமல் அந்த ஈசனை நம்ம அனைவரும் சந்திப்போம். அதே சமயத்துல வெளியில எதிரிகள் படைகள்லாம் திரண்டு நின்றுட்டு இருக்கோம். இவர் போய் இந்த சாவி தொலைவெளியில டிங் 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 சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பாரு அழுதுட்டே. அந்த மாதிரி இன்பத்துக்காக தான் நீங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா இன்பம் வெளியிடாம வந்துட்டாலும் உள்ளுக்குள்ளாக உங்கள் உடல் இறைவன் கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாதுங்க. கண்காணி இலை என்று கள்ளம் பல புரிவார், கண்காணி இல்லாத இடம் ஏது கூறுங்கள், கண்காணி யாகவே உலகெங்கும் நிறைந்துள்ளான் எம் ஈசன். ஆச்சுங்களா, கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அப்பதான் இந்த கள்ளம் எல்லாம் ஒளியும். இது கள்ளத்தனம் ஆச்சுங்களா, இறைவனுக்கு தெரியாதா அவங்ககிட்ட எதாவது மறைக்க முடியுமா? போங்க. ஆற்றல் விரயம் ஆவதற்கு உடல் தயாராகவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆனா நீங்க ரிலீஸ் பண்ணல ஆச்சுங்களா, அப்புறம் எப்படி உடல் அந்த ஆற்றலை எடுத்து உங்களுக்கு பெனிஃபிட்டா மாத்தும் சரிங்களா? அதாவது ஒரு குடத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க, ஆனா செடிக்கு ஊத்த மாட்டேங்கிறீங்க, திரும்பவும் அந்த கிணத்துக்குள்ளேயே ஊத்திடலான்னு பாக்குறீங்க. அப்ப வந்து எப்படி அந்த குடத்துல இருக்கும் நீர் இந்த செடிகளுக்கு பயன்படும்? அதே மாதிரிதான் நீங்க பிரம்மச்சரியத்தில் இருப்பது மனதளவிலான ஒழுக்கத்தையும் சேர்த்தே தான் உங்களை வந்து வலிமைப்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வாழ்க வளம். அப்புறம் வந்து நம்ம உண்ணும் உணவுகள் ஆகட்டும், வாழ்க்கை முறையாகட்டும், எதுவுமே வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்முடைய உணர்வுகளில் இருக்கும் கர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படாமல் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? உடலில் இருக்கும் கர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட எனர்ஜி. பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருப்பவர்கள் எந்த காரியத்திலும் துரோணாச்சாரியர்கள் போல உறுதியாக செயல்பட முடியும் சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துரோணருக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்கறா மகாபாரதத்துல. என்னன்னா அர்ஜுனர் வந்து அம்பு விடுவாரு, நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனா துரோணர்கிட்ட போய் நின்று அம்பு விட ஆரம்பிச்சா அது யாரா இருந்தாலும், பீஷ்மராகவே இருந்தாலும், கொஞ்ச நேரம் வேகமா விடுவாங்க, கொஞ்ச நேரம் ஸ்லோவா விடுவாங்க, கொஞ்ச நேரம் வேகமா விடுவாங்க, அந்த மாதிரி தானே வரும். ஆனா துரோணர் யாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அம்பு என்ன வேகத்துல விட்டாரோ அதே அம்பு அவரு கடைசியா அவருக்கு ஒரு 50,000 ஆகி அம்பு விட்டதுக்கு அப்புறம் விடுற அம்போலையும் அதே வேகம் இருக்கும், டயர்டே ஆக மாட்டார் அம்பு விட்டுட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட போய் எப்படி போட்டி ஓட முடியும் ஆச்சுங்களா? அந்த மாதிரி நீ நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு வலிமை அடைஞ்சிட்டே இருக்க, எந்த ஃபீல்டுல போனாலும் அந்த விடாத முயற்சி அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும். வல்லார் வலிமையுடையவர்கள் அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஆற்றலை தவத்திலும் அறத்திலும் வாழ்வார்கள். ஏன்னா ரொம்ப அரிய பிறவி இந்த மனித பிறவி, ரொம்ப 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 அரிய பிறவி. இந்த ரொம்ப ரொம்ப அரிய பிறவியில தவத்திலும் அறத்திலும் வாழ இயலும் யாரினால்? புத்திசாலிகளால், வலிமையுடையவர்களால், வல்லவர்களால். கல்லா மனிதர் கயவர் உலகினில் பொல்லா வினை பயன் போகம் செய்து தீகை புற்று மாழ்வார்கள். நீங்க வெளி உலகத்துல இருக்கிற போய் போராடி சாதனைன்னு நீங்க சொல்ற எல்லா விஷயங்களுமே இம்பெர்மனன்ட் ஆச்சுங்களா, இம்பெர்மனன்டான விஷயங்களுக்கு போய் நீங்க ஆற்றல் விரயம் செஞ்சு, இப்ப நீங்க என்ன, நான் 12th சூப்பர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பாஸ் ஆகும்னா அது முடிஞ்சதாவா? அது நிரந்தரமா? அப்படியே பாஸ் ஆகி வந்தாலும் அப்படி என்ன பெரிய காலேஜ் சீட், அப்படியே காலேஜ் சீட் கிடைச்சு அப்படியே ஜாப் வந்துருது, அப்படியே ஜாப் வந்தால அப்படியே நல்ல வாழ்க்கை துணை வந்து நல்ல வாழ்க்கை துணை வந்தாலும் நல்ல குழந்தை, நல்ல குழந்தை, இது முடியுமா? இந்த சூழலில் ஏதேனும் ஒரு இடத்துல நீங்க விழுவீங்க, விழ வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு. இந்த சமுதாயம் ஒவ்வொரு ஆண்மகனையும் பலவீனம் ஆக்கி விடுவதற்காகவே பல தடைக்கற்களை உருவாக்கி வச்சுட்டு நம்ம எல்லோரும் பலவீனர்களாக நாம் நிலைப்பது ஆச்சுங்களா. புத்தர் அப்படி வாழ்ந்துட்டாரு, பிறந்ததுல இருந்து அப்படியெல்லாம் சாதிச்சு வந்துட்டாரு,
இயேசு அப்படி எல்லாம் பண்ணி பண்ணி வந்துட்டு அந்த அதிசயத்தெல்லாம் நிகழ்த்தினாரு. இந்த அந்த ஹேர்னாலெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நமக்கு எந்த பயனும் கிடையாது. நமக்கு எப்ப பிரயோஜனமாகும்? நம்ம தவத்தில் அறத்தில் ஆளும் போது இறைவனின் அருள் வந்து சேரும். புரிஞ்சுதுங்களா? எப்ப இறைவனின் அருள் நமக்கு வந்து சேரும்?